தமிழ் ஃபேக்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் குரூப்பில் ஒருத்தரான் நின்று சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர்களாக வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆரம்ப காலத்தில் முகம் தெரியாத அளவுக்கு நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல வருது டைரக்டர் சேரன் சார். சேரன் சார் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சாரோட அசிஸ்டண்ட். கே எஸ் ரவிக்குமார் சார் இயக்கிய சேரன் பாண்டியன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் கண்டக்டராக ஒரே ஒரு சீனில் மட்டும் வருவாங்க சேரன் சார். ரெண்டாவது பிரேமம் படத்தில் நடித்து மலர் டீச்சராக எல்லாருக்கும் பிரபலமான சாய் பல்லவி. இவங்க பிரசன்னா மீரா ஜாஸ்மின் நடித்த கஸ்தூரிமான் படத்துல காலேஜ் ஸ்டூடெண்டா கும்பலோட கும்பலா வந்திருப்பாங்க. அடுத்த நடிகர் கலாபவன் மணி, ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஆனா இப்ப இறந்து போயிட்டாங்க. இவங்க பெரிய நடிகரா ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சாங்க. அதுல ஒரு கதாபாத்திரம் தான் கொடி பறக்குது படத்துல ரஜினி தாதா ரோல் பண்ணிருப்பாங்க. அப்போ ரஜினியை கூப்பிட்டு போற சின்ன அடியாள் கதாபாத்திரத்துல கலாபவன் மணி நடிச்சிருப்பாங்க. அடுத்த நடிகர் சூர்யாவோட தம்பி கார்த்தி. இவர் நடிக்க வரதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க. அதனால மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து படத்துல சித்தார்த்தோட ஃப்ரெண்டா கும்பலோட கும்பலா வந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். இவர் பூச்சுடுவா படத்துல மணிவண்ணன் அப்பாஸ் கூட ஒரு சின்ன காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. அடுத்தது சங்கர் சார். இவர் வசந்தராகம் அப்படின்ற ஒரு படத்துல பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்யற ஒரு ரைட்டராக நடிச்சிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது ஒரு டைரக்டர் தான், அவர் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா. அவர் ஆசை படத்தில் ஒரு ஆட்டக்கார ரோலில் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நெத்தியடி அப்படின்ற பாண்டியராஜ் படத்தில் ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருப்பாரு. அதில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருப்பாரு எஸ் ஜே சூர்யா. அடுத்து மிர்ச்சி சிவா. இவர் டோல்பி படத்தில் கும்பலோட கும்பலாக வந்துட்டு போயிருப்பாரு. அடுத்து வருது சமுத்திரகனி. சமுத்திரகனி பார்த்தீங்கன்னா பருத்திபுரன் படத்தில் கஞ்சா கருப்போட கட்டையை உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் போட்டு 10 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாய் கொடுங்கன்னு இன்னைக்கு தின்னி தித்திரணும் அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாரு. அடுத்ததாக வருது நடிகர் சித்தார்த். இவரும் மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி, சூரி, விதார்த் போன்ற நடிகர்கள். சோ நாமளும் கடின முயற்சி பண்ணா கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா வரலாம் அப்படின்றதுக்கான உதாரணமா இவங்களா வாழ்றாங்க. இந்த லிஸ்ட்ல முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டேன். பாகுபலி 2ல பாத்தீங்கன்னா தமன்னா கூட கும்பலோட கும்பல சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நடிகர் கவனிச்சு நாங்க ஏதாவது விட்டுருந்தோம் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வழக்கமில்ல நம்மளோட தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.